வருகின்றோ உம் திரு உள்ளம் நிறைவேற்றோ உம் திரு உள்ளம் இதயத்தை எடுத்து விடு எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தாய் திருச்சபையானது இன்று இறந்த விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான், ஒருபோதும் சாகான் என்ற ஆண்டவர் இயேசுனுடைய அழியா வார்த்தைகளிலே நம்பிக்கை வைத்து இவ்வுலகில் இயேசுவின் விசுவாசத்தில் வாழ்ந்து இறந்த அனைவரும், விசுவாசிகள் அனைவரும் இறைவன் நமக்கு அளிக்கின்ற முடிவில்லா வாழ்வை பெற வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக துன்புறும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவர்களுக்காக நாம் ஜெபித்து அவர்களுடைய ஆன்மா விண்ணகத்திலே செல்கிற பொழுது அவர்கள் கைமாறாக நமக்காக பரிந்து பேசுகிற உள்ளங்களாக இருப்பார்கள் என்பதையும் நினைவில் கொண்டு அவர்களுக்காக இந்த நாளிலே நாம் நம்முடைய ஜபங்களை ஏறெடுக்கின்றோம். இத்திருத்தலத்திலே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்காகவும் இணையதளம் தொலைக்காட்சி வழியாக இத்திருவழி வாட்டில் பங்கேற்கிற அனைவருக்கும் இத்திருப்படியின் வழியாக இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். டியர் பில்கிரிம்ஸ், திஸ் மாஸ் இஸ் ஆஃபர்ட் ஃபார் தி இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த ஃபேத்ஃபுல் கேதர்ட் ஹியர் and for all the devotees of Arakya Mata who wrote their mass intentions yesterday. Let us in a very special way pray for all the sponsors of this live mass
And the devotees watching the same. திருப்பலி நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும்பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமிருந்து இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித பலியாலையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் எனும் எங்கள் நம்பிக்கை எழுச்சியுறுவது போல் உம் அடியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கு உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் சாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 25 இறைவார்த்தைகள் 6-7-9 முடியும். அந்நாள்களில் படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றிவிடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் அருள் வாக்கு.
நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 5 இறைமுத்துக்கள் 5-11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றி இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அதிகாரம் 7 வாழ்வு தரும் வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர்வின் வாயிலை நெருங்கிய போது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்து இருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அவர் ஒரு ஓவிய ஆசிரியர். பள்ளியிலே மாணவர்களுக்கு இறப்பை குறித்து ஒரு ஓவியத்தின் வழியாக பாடம் நடத்த வேண்டும் என்று நினைத்து என்ன ஓவியத்தை வரையலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அவருக்கு 3 விதமான எண்ணங்கள் தோன்றின. ஒன்று, ஆண்டவர் இயேசுனுடைய கல்வாரி இறப்பை நினைவு கூறுகின்ற ஒரு மலைப்பகுதி. அந்த மலையிலே 3 சிலுவைகள் இருப்பதாக ஒரு ஓவியம் வரையலாம் என்று நினைத்தார். இரண்டாவதாக, ஒரு இலையுதிர் காலத்திலே மரங்களிலிருந்து இலைகள் காய்ந்து சருகாக விழுகின்ற அந்த காட்சியை ஓவியமாக வரைந்து மாணவர்களுக்கு இறப்பை குறித்து சொல்லலாம் என்று யோசித்து கொண்டிருந்தார். 3வதாக, ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து ஒரு கனிந்த ஒரு பழம், பழுத்த பழம் விழுகின்ற அந்த காட்சியை மனதில் கொண்டு வந்து இதையும் வரையலாமா என்று யோசித்து கொண்டிருந்தார். இந்த 3 எதை வரையலாம் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது அந்த ஓவியருடைய 15 மகள் அங்கு நின்றவளை கூப்பிட்டு அவளிடம் இந்த 3 எண்ணங்களையும் சொல்லி, இதிலே எது வரைந்தால் நன்றாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி கேட்டார். அதற்கு அந்த பெண் சொன்னார், அப்பா, முதலிலே நீங்கள் சொன்ன அந்த இயேசுவினுடைய கல்வாரி மலையும் 3 சிலுவையும் காட்சி அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாதோர் அதை பார்த்து அதை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வார்களா என்பது சந்தேகம். 2வதாக, நீங்கள் சொன்ன அந்த இலையுதிர் காலத்திலே மரத்திலிருந்து இலைகள்
காய்ந்து விழுகின்ற அந்த காட்சியும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த காட்சியிலே அந்த இலைகள் காய்ந்து போய் சருகாக கீழே விழுந்து மடிகின்ற அந்த காட்சியை நீங்கள் வரையும் பொழுது, மனிதனுடைய வாழ்வானது சருகாக ஒன்றுக்கும் உதவாதது போல் ஒரு அர்த்தத்தை கொடுக்குமே என்று சொல்லிவிட்டு, மூன்றாவதாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து பழுத்த பழம் விழுகின்ற அந்த காட்சி உண்மையிலேயே எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி, ஏனென்றால் அந்த மரமானது ஒவ்வொரு பழத்தையும் அதனுடைய முழு பயன்பாட்டோடு பழுத்த பிறகு கீழே விழுவதை அது குறிக்கிறது. மனித வாழ்வு மற்றவர்களுக்கும் தனக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை அது எடுத்து காட்டும். இரண்டாவதாக, ஒவ்வொரு பழமாக விழுவதை நீங்கள் வரைகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய தனித்துவமும் அதிலே அடங்கியிருப்பதாக நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அழகாக அந்த பெண் தந்தையிடம் சொன்னாராம். தந்தையும் அதை கேட்டு அதையே மூன்றாவது எண்ணத்தையே ஓவியமாக வடித்தாராம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது இறந்த அனைத்து விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நம்மை ஜெபிக்க அழைக்கின்றது. இந்த நாளை கல்லறை திருநாளாக நாம் அனைவரும் சிறப்பிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். ஏன் கல்லறை திருநாள் என்று அழைக்கிறோம், ஏன் அதை கொண்டாடுகிறோம், கல்லறையிலே எப்படி கொண்டாட்டம் இருக்க முடியும், கல்லறையிலே கண்ணீர் தானே இருக்க முடியும், அதை ஏன் திருநாள் என்று காலங்காலமாக அழைக்கிறோம், ஏனென்றால் அது நம்முடைய விசுவாசத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். கல்லறைகளிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பலரும் இறைவன் தருகின்ற விண்ணக பரிசை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியும், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இன்னும் பலரும் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள், விண்ணக பரிசை பெற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த எண்ணத்தோடு தான் இதை நாம் திருநாளாக நாம் கொண்டாடுகின்றோம். அதே போல அதற்காக பயணப்பட்டிருக்கின்ற துன்புறும் உத்திரிக்கும் தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கின்றோம். ஒரு டூம் ஸ்டோனில் கல்லறையிலே இவ்வாறு வாசகம் பதிக்கப்பட்டிருந்ததாம். ரிமெம்பர் மீ ஆஸ் யூ பாஸ் பை, ஆஸ் யூ ஆர் நவ் ஸோ ஒன்ஸ் ஐ வாஸ், அண்ட் ஆஸ் ஐ எம் நவ் ஒன் டே யூ வில் பி, ஸோ ஸ்டாப் அண்ட் சே எ ப்ரேயர் ஃபார் மீ என்று எழுதியிருந்ததாம். இந்த கல்லறையிலே நீங்கள் என்னை கடந்து செல்கிற பொழுது என்னை நினைத்து கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கேதான் நானும் இருந்தேன், நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் ஒரு நாள் வருவீர்கள், ஆகவே நின்று எனக்காக ஒரு சிறிய ஜபம் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருந்ததாம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நமக்கு இரண்டு முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறது என்று நாம் சிந்திக்கின்றோம். ஒன்று, இறந்த அனைத்து விசுவாசிகளுக்காகவும் நம்மை ஜெபிக்க அழைக்கிறது, நம்முடைய ஜபங்களை ஏறெடுக்க அழைக்கின்றது. இரண்டாவது, நம்முடைய இந்த மனித வாழ்வின் நிலையாமையை நமக்கு எடுத்து சொல்லி இந்த வாழ்வை நாம் அர்த்தமுள்ள வகையிலே வாழ்வதற்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஏன் திருச்சபை நம்மை இறந்தவர்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறது என்று நாம் யோசிக்கிற பொழுது, இந்த உலகத்திலே இறந்த பலரும், ஏன் நம்முடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அடக்கம் செய்யப்பட்ட அந்த மண்ணிலேயே மடிந்து விடுவதில்லை, அவர்கள் விண்ணக பரிசை பெறுகிறார்கள், பெற்றிருக்கின்றார்கள் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். நேற்று அனைத்து புனிதர்களுடைய விழாவை நாம் கொண்டாடினோம். இன்று அனைத்து விசுவாசிகளுடைய நினைவை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த விசுவாசிகளும்
கடவுளுடைய சன்னிதானத்திலே கடவுளுடைய பிரசன்னத்திலே ஒரு நாள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என்று திருச்சபை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஏன் மற்றவர்களுக்காக குறிப்பாக இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று திருச்சபை சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்தை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்த எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே இருப்பவர்களும் இந்த உலகத்திலிருந்து இறப்பவர்களும் ஏதோ வெவ்வேறு உலகத்திலே உலகத்திற்கு செல்லுகிறார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக இரண்டு பேருமே இணைகிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று திருச்சபை நமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே தான் நாம் அனைவருமே இறையரசின் மக்கள் என்று திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகின்றது. அதைத்தான் புனித பவுலடியாரும் சொல்வார், நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காகவே சாவது எனக்கு ஆதாயமே என்று சொல்லுவார். ஆகவே இந்த உலகிலே சாவதும் வாழ்வதும் கிறிஸ்துவுக்காகவே என்கிற எண்ணத்தை நமக்கு திருச்சபை இன்று கற்பித்து, நாம் வாழ்கிற இந்த அரசில் இறைவனுடைய அரசில் நாம் எல்லாரும் ஒரே இடத்தில் இருப்பவர்கள் என்ற காரணத்தினாலேயே நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, நாம் இறந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு திருச்சபை நமக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லுகிறது. இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நம்மை அறியாமலே நாம் அவர்களோடு இணைந்து விடுகின்றோம். நேற்று நம்மை அன்பு செய்தவர்கள் அல்லது நாம் அன்பு செய்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை, இன்று நாம் அன்பு செய்பவர்கள் நம்மை அன்பு செய்பவர்கள் நாளை இருக்க மாட்டார்கள். இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு சிறிய மெல்லிய வேலிதான் இருக்கிறது. ஆகவே இறப்பு என்பது ஏதோ இந்த பக்கத்திற்கும் அந்த பக்கத்திற்கும் இடையே இருக்கிற குறுக்கு சுவர் அல்ல, மாறாக அன்பிலிருந்து அன்பிற்கு கடந்து செல்லுகிற ஒரு சிறிய பாலம் என்பதை நினைவு கூர்ந்து, இதற்காக குறிப்பாக இறந்தவர்களுக்காக நம்மை ஜெபிக்க சொல்லி கற்பிக்கிறது தாய் திருச்சபை. மூன்றாவது, இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. மனிதர்கள் நாம் இறக்கிற பொழுது எல்லாருமே தனியாகத்தான் இறப்பை சந்திக்க வேண்டும், தனியாகத்தான் சாவை சந்திக்க வேண்டும். சில நேரங்களிலே விபத்திலோ அல்லது இயற்கை சீற்றத்திலோ பலர் இறந்தாலும் கூட ஒவ்வொருவரும் தனியாகவே இந்த சாவை சந்திக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இப்படி தனிமையிலே சாவை சந்திக்கின்றவர்கள் நம்முடைய ஜபங்களினாலே ஆறுதல் படுத்தப்படுகிறார்கள். நம்முடைய ஜபத்தின் மூலமாக நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய உடனிருப்பை அவர்களுக்காக தருகிறோம். ஆகவே அவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே நம்முடைய இந்த வாழ்வானது ஒரு நிலையற்ற வாழ்வு. இந்த நிலையாமையை உணர்ந்து இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வாழ்வின் பரிசை அர்த்தமுள்ள வகையிலே தேடவும் அதை வாழவும் இன்றைய வாசகங்களும் இந்த நாளும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. ஆகவே தான் புனித பவுலடியார் பிலிப்பிக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, விண்ணகமே நம்முடைய தாய் நாடு, ஏனெனில் அங்கிருந்து தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகை மீண்டும் சந்திப்பதற்கும் தீர்ப்பிடவும் வர காத்திருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த விண்ணகத்தை நம்முடைய வாழ்வின் மையமாகவும் குறிக்கோளாகவும் கொண்டு இந்த மன்னக வாழ்வின் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை எல்லாம் ஆசிர்வாதங்களை எல்லாம் நாம் அர்த்தமுள்ள வகையிலே வாழ்கின்ற போது விண்ணகத்திலே நம்மை ஆண்டவர் இயேசு இருகரம் விரித்து வரவேற்பார். ஆகவே இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிற அதே வேளையிலே இறைவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்வையும் அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ்வதற்கு, அன்புள்ள வாழ்வாக வாழ்வதற்கு, இறைவன் தந்திருக்கின்ற அந்த இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற வாழ்வாக
வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் நாம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த ஆரோக்கியனை வழியாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபிப்போம். உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் உம் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அடையாளத்தில் ஒன்றுபடும் இறந்தவும் அடியார்கள் உம் திருமகனோடு மாட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்களை பாராமல் எங்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இறப்பினும் நமக்கு மறுவாழ்வு தந்து பேரின்பம் தருபவர். இவருடைய இந்த அன்பின் திருவிருந்துக்கு அழைக்க பெறுகிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். அன்பாண்டவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கரணையானது பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கரணை வழங்கப்பட மாட்டாது. Dear devotees, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. அதனால் இறந்த உமடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வாள் உரியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்த விசுவாசிகள் அனைவரின் நினைவு. நவம்பர் 2ஆம் தேதி கொண்டாட காரணம், ஏறக்குறைய 962ஆம் ஆண்டு குளூனியில் பிறந்த துறவி புனித ஒடிலோ தமது துறவு மடத்தில் நவம்பர் 2ஆம் தேதி இறந்தவர்கள் அனைவருக்காகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கும் முறையை உருவாக்கினார். அந்த காலங்களில் நிறைய துறவு மடங்கள் இருந்ததால் இந்த செபமுறை எல்லா இடங்களுக்கும் அடுத்தடுத்து பரவி ஐரோப்பா முழுமைக்கும் விரிவடைந்தது. பிரான்சில் உள்ள பல மறை மாவட்டங்களுக்கும் இறந்த அனைவரையும் இதே நாளில் நினைவு கூர்ந்து செபிக்க தொடங்கினார்கள். 14ஆம் நூற்றாண்டு முதல் கத்தோலிக்க திருச்சபை முழுவதும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாளில் முடிந்து போகும் ஒன்றாக இல்லாமல் நவம்பர் மாதம் முழுவதுமே இறந்தவர்களுக்காக மன்றாடுகிற மாதமாக தற்போது மாறியிருக்கிறது. இறந்தவர்களுக்காக இந்நாளில் குருக்கள் 3 திருப்பலிகள் நிறைவேற்ற கடமைப்பட்டு உள்ளார்கள். முன்பு தனியாக திருப்பலி நிறைவேற்றினாலும் 3 திருப்பலிகள் நிறைவேற்ற வேண்டும். முதலாம் உலக போரில் எண்ணற்றோர் இறந்ததை நினைத்து திருத்தந்தை 15ஆம் ஆசிர்வாதப்பர் வருந்தினார். 1915ஆம் ஆண்டு இம்முறையை சிறிது மாற்றி இறந்த கணக்கற்ற வீரர்களுக்காக, ஏற்கனவே இறந்தவர்களுக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுங்கள் என்று அறிவுறுத்தினார். இன்றும் தனிப்பட்ட கருத்திற்காக, இறந்தவர்களுக்காக, திருத்தந்தையின் கருத்துகளுக்காக என்று குருக்கள் 3 திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கிறார்கள். சிந்தனை: இறந்தவர்களுக்காக செபித்து தாங்கள் விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு அவர்களிடம் எழுப்புகிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஜபம்: அன்பு இறைவா, இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தாரும். ஆமீன். ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேலொளிந்திடுக, பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி
யார் குறைந்திருக்க எழுதிய முதல் திருமத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் அனைவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். ஒரு நொடிப்பொழுதில் கன்னிமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. உங்களுடைய பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்கல்லறையிலும் கல்லறை தோட்டத்திலும் அடக்கமாயிருக்கின்ற அத்தனை ஆர்மாக்களுக்கும் இறைவன் நித்திய இழைப்பாற்றிய அருள் சாந்தியை நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவனை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் எல்லோரும் சேர்ந்து முடிவில்லா வாழ்வை அளித்தருளம் ஆண்டவரே என்று பதில் சொல்லவும். முடிவில்லா வாழ்வை அளித்தருளம் ஆண்டவரே. இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதரர் சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனைகளிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். முடிவில்லா வாழ்வை அளித்தருளம் ஆண்டவரே. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் நீர் இரக்கம் காண்பிப்பதால் அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேர்வார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளம் ஆண்டவரே. இறைவா, அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகளின் மீது, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்புவதால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளம் ஆண்டவரே. இறைவா, மரணமடைந்த ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், விசுவாசிகள் அனைவரும் உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியையும் பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளம் ஆண்டவரே. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறந்த நம்முற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இறைவன் நித்திய இழைப்பாற்றியை அருள் சாந்தியை தந்தருள வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும்
என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் அனைவருக்கும் உமது மன்னிப்பை அளித்து உமது திருமுகத்தை காணும் பேற்றை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவர்களுக்கு நித்திய இழைப்பாற்றியை அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. பிதாசுதன் பரிசுத்த அவர்களுக்கு நித்திய இழைப்பாற்றி அளித்தருள்வாராக. ஆமீன். சிறகுகள் நிழலில் என்னோலும் என்னை அரவணைத்திடு இறைவாம். உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவாம். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவன். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவன். உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவன். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பணி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பணி போல் கரையும். என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காக ஜெபம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசனின் குலத்தில் உதித்த இறைவனின் புத்திரனாகி இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்களின் பேரில் இரக்கமாயிரும். சுவாமி தேவரீர், அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் கல்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிருந்து உமது மகிமைக்குரிய பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே சகல புனிதர்களோடும் சமணசுகளோடும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்து போற்றுவார்களாக. உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். ஆமீன். இளங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இளங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசீர்வதிப்பாராக.